இன்னைக்கு நம்ம ஆலப்புழா வந்திருக்கோம். ஆலப்புழாவில் மைட்ரிப் போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம போகிற போட்டே வேற லெவலில் இருக்கும். டைனிங்கு எல்லாமே வந்து இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. 12 பேர் இங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜுமே போட்டு உட்காந்து சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம நியாசுரோ தான் வந்து இந்த போட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர். டோட்டலாக 7 போட்ஸ் வச்சிருக்கு. ஸ்டார்டிங் வந்து டீலக்ஸ், ப்ரீமியர், லக்ஸரி, 3 கேட்டகரி போட்ஸ் இருக்கு. சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம ஆலப்புழா வந்திருக்கோம். ஆலப்புழாவில் மைட்ரிப் போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவர்கிட்ட நிறைய போட் இருக்கு. நான் வந்து இப்போ இன்னைக்கு இந்த போட் தான் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். பார்த்துட்டு ஆமாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் கௌதிஷ் கிட்ட கேட்டேன். கௌதிஷ் தான் வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. நல்லா இருக்கு, இது எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி தராங்க. எப்பயுமே 11 மணிக்கு நம்மளை உள்ள அமைச்சிருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. நம்ம வந்து உள்ளே போயிட்டு என்னென்ன சௌகரியங்கள் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டூர் ஆமாம், வாங்க போகலாம். இந்த இடத்தை பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட். குட்டி குட்டியா ஃபிஷ் வேற ஓடுதுங்க. ஸோ இந்த இடத்த பாருங்க, இருக்கும். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த போட்டில் தான் இருக்கோம். ஸோ வந்து நம்ம நியாசுரோ தான் வந்து இந்த போட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர். ப்ரோ சொல்லுங்க, எத்தனை போட் இருக்கு, என்னென்ன சௌகரியங்கள் இருக்கு? டோட்டலாக 7 போட்ஸ் வச்சிருக்கு. ஸ்டார்டிங் வந்து டீலக்ஸ், ப்ரீமியர், லக்ஸரி, 3 கேட்டகரி போட்ஸ் இருக்கு. இது ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் வரும் இந்த போட்டு. ஓகே, ஏசி எல்லாம் ஜஸ்ட் ரூம் எல்லாம் காட்டி கொடுத்துரு. சரி, ரூம் காமிச்சிடுறோம். நீ ஆக்சுவலி வந்து கௌதிஷ் வந்து சொன்னாரு, நியாஸ் ப்ரோ வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி தருவாரு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராரு. அது இல்லாமல் இவங்களுடைய போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, துல்கர் சல்மான் அவங்களாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போஸ்ட்லாம் கூட போட்டு. அப்போ எந்த அளவுக்கு சௌகரியமாக இருந்தால் அவங்களாம் வந்து தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த போட்டில் வந்து பார்க்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து வெறும் போட் மட்டும்தான் காமிக்க போகிறோம். அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறத அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். எல்லா போட்டுடைய டூரு இன்றைக்கி வந்து ரூமு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 தின்ன மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப சௌகரியமாக அழகாக உட்காந்துக்கிறதுக்கு, உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. நம்ம வீடு கட்டினோம்னா திண்ணை எப்படி அமைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு சீட்டிங் ஹால். ஆமாம், இது ஒரு ஹால். உட்காந்து நம்ம அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். வியூ செம்மையாக இருக்கு. நான் அந்த வியூ உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கு இந்த வியூ. அப்படியே உட்காந்துன்னா சூப்பராக பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தாலும் செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏன் ஃபேமிலியோட வந்தால் என்ஜாய் பண்ண முடியாதா? நீங்கள் ஃபேமிலியோட வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் எப்படி வந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து டைனிங் ஹால்னு நினைக்கிறேன். ஆமா, டைனிங் ஹால் தான். ஆ, டைனிங் ஹாலு. இதுல வந்து டிவி, ஹோம் தியேட்டர் எல்லாமே இருக்கு. பாப்பா அடிக்கடிக்க அப்படிதான் கமெண்ட் பண்ணுவான், அது ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூம் நினைக்கிறேன். ஓபன் பண்ண சொல்லுவோம் நம்ம. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூம். நம்ம உள்ளே இருந்துக்கிட்டே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அழகாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க, இதெல்லாமே. ஆமா, நான் அந்த போட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமா, பெட் கூட உண்மையிலே சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இது வந்து வரும்போது கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுப்பாங்க. இது என்னன்னா நமக்கு அப்படியே போட்ல இருக்க மாதிரி தெரியல. உண்மையா உள்ள வந்தோம்னா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு ஹோட்டல் நம்ம ரூம்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. பிளஸ் இங்க வந்து நம்மளுடைய திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம வந்தோம்னா கிச்சன், அதாவது என்ன இருக்குன்னா ஹால் இருக்கு,
அப்புறம் பெட்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் போல. சூப்பரா இருக்கு. இது வந்து கிச்சன், நமக்கு என்ன வேணுமோ செஞ்சு தருவாங்க அந்த மாதிரி. ஸோ இங்கேயுமே நம்ம அப்படியே ஒரு வியூ கிச்சனில் உட்காந்துட்டே இல்லை. இந்த பக்கம் பாருங்க, இங்கே சமைக்கும் போது கூட நம்ம வந்து அழகாக போயிட்டு இருக்கும் போது நம்ம பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது தவிர இந்த பக்கம் இங்கே வாங்க. ஓ, இங்கே ஒரு பெட்ரூம், சூப்பரான இங்கே ஒரு பெட்ரூம் பா. அது பாத்ரூம் தானே? அதுவும் பாத்ரூம். நம்ம இப்ப யூஸ்வலா வீட்டுல எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே இருக்கு இங்கே பாத்ரூம். சோ இது அப்புறம் வாங்க. அது தவிர ஃபேனு, ஏசி எல்லாமே இருக்கு. சும்மா வந்து நிக்கலாம், பட் இங்க வந்து ஜென்ரேட்டர் வச்சிருக்காங்க, அங்கதான் நமக்கு வியூ கிடைக்கும். நம்ம அடுத்த போட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதையும் ஆட்டிடாத. ஆமா, பெருசு. ரெண்டாவது இங்க ஹாலு எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கு. டைனிங் எல்லாமே வந்து இங்க ரொம்ப பெருசா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓலையில போட்டிருக்காங்க கார்னர் எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளே பண்ணிருக்காங்க, எல்லாமே சூப்பர். ஹால்லயுமே ஏசி இருக்கு. ஆமா, ஹால்லயுமே. அதுக்கப்புறம் டிவி இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. எங்களோட கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி போட்டு தான் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு ரூம்ல அஞ்சு பேர் கூட போட்டு பர்மிஷன் கேட்டு நியாஸ் போட்டு உட்கார 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 எல்லாரும் போட்டு கீழே பாய போட்டு போட்டு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நாலு பெட்ரூமே இருக்குமா. இங்கே வாஷ் மெஷின், இங்கே ஒரு வாஷ் மெஷின் இருக்கு. இந்த போட்டுக்குள்ளே வந்த உடனே எனக்கு அப்படியே வீட்டில் இருந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த கூட்டு குடும்பமாக இருப்பாங்க பக்கத்து பக்கத்து காம்பவுண்டில். ஸோ அது மாதிரி இது ஒரு இது ஸ்டோர் ரூம். இது லாக் பண்ணியிருக்கு. எல்லாமே சேம் ரூம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து கிச்சன். ஓ, இங்கே வந்து கிச்சன். இங்கே கொஞ்சம் அப்படியே மாடலர் கிச்சன் மாதிரி சூப்பராக இருக்கு. கறிமீன் போட்டு வச்சுருக்காங்க. ஓ, மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுவுமே நம்மளுடைய வீட்டு கிச்சன் மாதிரி எப்படி எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கு. நான் போகிற போட்டை வந்து காமிக்கல, அடுத்து நம்ம போகிற போட்டை போய் காமிப்போம். வாங்க அந்த போட்டையும் பார்த்துடலாம். இது வந்து நம்ம போக்குவர போட்டு வேற லெவல்ல இருக்கும். அதாவது மேலெல்லாம் ரூம் இருக்கு, செம்ம வியூ. நாங்க வந்தோம்னே பாத்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹால், ஹால். இது வந்து ஹாலு, அங்க வந்து டிரைவர் வந்து இது பண்றது, ஐ மீன் கேப்டன், கேப்டன் பண்றது. வாங்க மாதிரி ஒரு பெரிய வீடு இருந்தா அதுல வந்து ஒரு நடம் மாதிரி ஒன்று வைப்பாங்க, அந்த மாதிரி கூட இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இங்க வந்து எல்லாமே நம்ம வேடிக்கை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் பாருங்க. இந்த பெட்ரூமும் செம்மையா இருக்கு. இதுல இருந்து ஒரு வியூ வேற. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பெட் கூட கொடுத்துருக்காங்க, அதுலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நமக்கு பாத்ரூம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏசியும் இருக்கு, ஃபேனும் இருக்கு. எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தூரம் போனோம்னா சப்போஸ் குளிருது அப்படின்னா நம்ம வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து வந்து ஒரு ரூம் இருக்கு பாருங்க, லைட் எல்லாம் போட்டு. அப்பா இங்க பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான் சேம் ரூம். ஆனா மேல வந்து ஒரு டிஃபரெண்டான ரூம் இருக்கு. இப்ப நம்ம மேல இருக்கிற ரூம் பாத்துடலாம். உங்க ரூமா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த ரூம் வேணும். ஏன்னா இந்த ரூம்ல என்ன ஒரு சௌகரியம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, செம்ம வியூ. செம்ம வியூ. இங்க உட்கார்ந்து படுத்துக்கிட்டே கூட நம்ம எல்லாத்தையும். ஐயோ, இங்க போன ஓபன் பண்ணு. ஏய், சமடா, போயிட்டு ஜாலியா நிக்கலாம் நீங்க. ஏய், குடிக்குதே. ஜாலியா அப்படியே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போலாம். சூப்பர் வியூ. ஆக்சுவலி இது வந்து எனக்கு தனி ஹனிமூன் கப்பல்ஸ்க்காகவே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க.
இதுலயுமே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு சூப்பரா. இது வந்து அனிமல் கப்பலுக்காக ரெடி பண்ணிக்காங்க. இங்கே ஒரு ஏசி இருக்கு, இங்கேயுமே வந்து ஒரு வியூ, நல்ல ஒரு வியூ, சூப்பரான வியூ, செம்மையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் ஜாலியாக இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வருஷம் முழுவதும் நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம், இல்லை ஒரே டென்ஷன் இருக்கும் அதிகம், நிறைய பேருக்கு நிறைய வேலை பார்த்துட்டு அந்த ஃப்ரெஷ்ஷரை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இவங்கள இப்போ பார் வேலை செஞ்சுட்டு எங்கேயாவது போய் தங்கன்ட்டு இந்த டைம் தான் எங்களுக்கு அந்த சான்ஸ். ஏன்னா எப்பயுமே எங்கேயா போனோம்னா போட்டு கடை எடுத்துட்டு போய் கிண்டிட்டு ஜாலியாக, ஆமாம் சமையலும் சேர்த்து கொண்டு போவேன். இந்த வாட்டி நான் எதுவுமே எடுத்துக்கல, ஃப்ரீயாக அவங்களே செஞ்சு தர போகிறாங்க, நம்ம சாப்பிட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, இவங்களோட நம்பர், இவங்களோட கான்டாக்ட் நம்பர், லிங்கா எல்லாமே கீழே கொடுக்குறோம், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள தான் வரும். ஆமாம், இதுதான் வந்து இவங்க விஜய் சேதுபதி துல்கர் சல்மானோ வந்து துல்கர் சல்மான் ஆமாம் இங்கே வந்து ஸ்டே பண்ண போட்டான். இது அடுத்து வந்து அங்கே ஒரு டைனிங் இருக்கு, அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க் தாங்க, நாங்க தான் அப்புறம் குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, இதில் வந்து 3, 6, 9, 12 பேர் இங்கேயே நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜுமே போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இங்கேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்க, வாங்க. என் தெரிஞ்சு நைட்லலாம் உட்காந்து பார்த்துட்டு தங்கச்சோட கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோம், நைட்டு கிளம்பினோம், நைட்டு கிளம்பிட்டு காலையில் இங்கே வந்துட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். இது வந்து பாருங்கள், இந்த 3 போட்டில் எந்த போட்டு, இவங்கக்கிட்ட 7 போட் இருக்கான், இந்த 7 போட்லேயுமே நீங்கள் பாருங்கள் எது நல்லா இருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ரேட்டுன்னு சொல்கிறேன், என்னென்ன போட்டு நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம போன போட்டு வந்து ஒரு ரேட்டு, நான் வந்து என்னென்ன போட்டு என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குது அது சீசன் டைமில் மாறுமா. ஃபஸ்ட்டு பார்த்த போட்டு வந்து கிளம்பிடுச்சு, ஃபஸ்ட்டு பார்த்த போட்டு, செகண்ட் பார்த்த போட்டுமே கிளம்பிடுச்சு, இப்போ நம்மளது தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓ அப்படியா, நம்ம தான் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 போட்டில் எந்த போட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் எங்களுடைய நம்பர் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம், அவங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா பேசிட்டு வந்து ஒரு 2 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் இங்கே என்னென்னலாம் நாங்கள் பண்ணோம், ஒன் டே இருந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். 12 o'clock ஆகுது, இப்போ நாங்கள் செக்இன் பண்ண போகிறோம், நாளைக்கு தான் ரிட்டர்ன் வருவோம். அது வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், இங்கே உள்ள எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குது எல்லா வீடியோவுமே வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.